தேசிய பங்குச்சந்தையின் முன்னாள் இயக்குநர் சித்ரா ராமகிருஷ்ணா பதவி வகித்த காலத்தில் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையையும் வெளியில் இருந்து மர்ம நபர் ஒருவர் இயக்கி வந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இமயமலை சாமியார் என்று சித்ராவால் கூறப்படும் அந்த நபர் யார் என்பதே சிபிஐ முன் உள்ள கேள்வி. சித்ரா ராமகிருஷ்ணாவின் இமெயில் உரையாடல்களை ஆய்வு செய்யும் போது உண்மையில் அவர் சாமியார்தானா அல்லது பங்குச்சந்தையின் நுணுக்கங்களை தெல்ல தெளிவாக தெரிந்த வேறு ஆசாமியா என்ற சந்தேகம் இயல்பாகவே எழுகிறது. அது சித்ரா ராமகிருஷ்ணாவால் தேசிய பங்குச்சந்தையின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டு சகல சலுகைகளையும் அனுபவித்த ஆனந்த் சுப்பிரமணியனாக இருக்கலாம் என்று தொடக்கத்தில் இருந்தே சிபிஐக்கு சந்தேகம் இருந்தது. தேசிய பங்குச்சந்தையின் கணினியில் ஆனந்த் டாட் சுப்பிரமணியன் நயன் மற்றும் சிரோன்மணி டாட் 10 என்ற இரண்டு ஸ்கைப் ஐடிக்கள் சாமியார் பெயரில் அனுப்பப்பட்ட ரிக் யஜூர் சாம அட் outlook.com இமெயில் முகவரி ஆகியவை ஆனந்த் சுப்பிரமணியத்தின் மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட்டிருந்ததும் சந்தேகத்திற்கு அடிப்படை காரணிகளாயிருந்தன. ஆனால் பின்னணியில் உள்ள பலரை தப்பவைத்து ஆனந்த் சுப்பிரமணியத்தை மட்டுமே குற்றவாளியாக நிறுத்தி வழக்கை முடித்துவிட சூழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் என்ற கருத்தும் நிலவியது. இது தொடர்பாக சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்த சித்ரா ராமகிருஷ்ணாவுடன் இமெயில் வழியாக தொடர்பில் இருந்தவர் சாமியாரும் இல்லை, அவர் இமயமலையிலும் இல்லை என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அந்த நபர் ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் முன்னாள் ஊழியராக இருக்கலாம் என்கிறது சிபிஐ. மூலதன சந்தையை சீர்படுத்தும் பணியில் அந்த அதிகாரி இருந்திருக்கலாம் என்பதும் அதனால் அவருக்கு பங்குச்சந்தையின் நுணுக்கங்கள் தெரிந்திருக்கிறது என்றும் சிபிஐ சந்தேகிக்கிறது. அது மட்டுமின்றி அந்த நபர் தற்போது இந்தியாவில் இருப்பதற்கும் வாய்ப்பே இல்லை, முன்பே வெளிநாட்டிற்கு சென்றிருக்கலாம் என்றும் சிபிஐ கூறுகிறது. சித்ரா ராமகிருஷ்ணா விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பதால் இந்த வழக்கில் மர்ம முடிச்சுகள் இன்னும் முழுமையாக அவிழ்க்கப்படாமல் உள்ளன. இருப்பினும் சித்ரா ராமகிருஷ்ணாவை முன்னிறுத்தி தேசிய பங்குச்சந்தையை திரைமறைவில் இருந்து இயக்கிய அந்த ஆசாமி யார் என்பதை சிபிஐ மிக விரைவில் அடையாளம் கண்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.